வணக்கம் நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல் ஒன்று பார்த்துடலாம். வரக்கூடிய மாதங்களில் டிஎன்பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க. அப்போ டிஎன்பிசி கிளாஸ் நான் படிக்கணும், டிஎன்பிசி போஸ்டிங்கில் போகணும், ஆனால் என்னால் டைரெக்டாக போய் ஆஃப்லைனில் படிக்க முடியாது. ஆன்லைனில் எப்படி படிக்கிறது? ஒரு ஆன்லைனில் எப்படி கிளாஸஸ் போக போகுது? ஆன்லைனில் மென்டாசஸ்ன் எப்படி போக போகுது? அதை தாண்டி ஆன்லைனில் நான் எப்படி டெஸ்ட் எழுத போகிறேன்? இதற்கான சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவே நம்மளுடைய டிஎன்பிசியில் உங்களுக்கு இலவசமாக கிளாஸஸ் கொண்டு போகிறாங்க. என்ன கிழமைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வியாழக்கிழமை ஜனவரி 18 இதற்கான கிளாஸஸ் உங்களுக்கு இருக்க போகுது. மாலை 7 மணிலிருந்து 8:30 வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்கும். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்கில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கிளாஸில் எப்படி நீங்கள் கலந்துக்கணுமோ அதில் நீங்கள் உங்களுக்கான லிங்க் அனுப்புவாங்க. இந்த கிளாஸில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, வாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ஜியாகிரஃபி 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜியாகிரஃபி அதனுடைய தொடர்ச்சி. சரிங்களா, அதற்கு முந்தைய வாரங்களில் நீங்கள் இந்தியன் ஜியாகிரஃபி பார்த்துருப்பீங்க, அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு ஜியாகிரஃபின்னு சொல்லக்கூடியது பார்த்துக்கிட்டு வர்றோம். அது தமிழ்நாடு ஜியாகிரஃபியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா காலநிலை. சரிங்களா, கிளைமட்டாலஜின்னு சொல்லக்கூடியது நீங்கள் படிச்சிருப்பீங்க, காலநிலைன்னு சொல்லக்கூடியது தான். ஏன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடியது இதை தாண்டி நம்ம அதற்கடுத்து டாபிக் வேஸில் படிக்கலாம். டாபிக் வேஸில் என்ன முக்கியமாக இருக்கக்கூடியதோ அதையும் பார்க்கலாம். அது உங்களுக்கு பைலிங்குலாலே உங்களுக்கு நான் கொண்டு வரேன். தற்பொழுது புத்தகத்தில் இருக்கக்கூடியது தமிழ்வழி கல்வி, தமிழ் வழியில் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் நிறையா ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தேர்வுகளில் அதிகமாக ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ அதற்கு தகுந்தாப்புல நம்ம தயார்படுத்திக்கிறணும். இப்போ காலநிலை பொறுத்தளவில் கடகரேகை என்பது, ஆல்ரெடி கடகரேகை மகரேகை இதெல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா, கடகரேகை என்பது இந்தியாவை இரு சம பாகங்களாக பிரிப்பதையும், கடகரேகை என்பது இந்தியாவை இரண்டு சம பாகங்களாக பிரிக்குது. சரிங்களா, டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்கிறோம். டிராபிக் ஆஃப் கேன்சர் எந்தெந்த மாநிலங்கள் வழியாக போகுது அதற்கான ஷார்ட்கட் முதற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்தியாவை இரண்டு சம பாகங்களாக பிரிப்பதையும், தமிழ்நாடு கடகரேக்கு தெற்கேயும், சரிங்களா, கடகரேக்கு டிராபிக் ஆஃப் கேன்சர் பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் அந்த வகையில் போகும். அதற்கு தெற்கு பகுதியில் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருக்குது. பூமத்திய ரேகைக்கு அருகாமையிலும் அமைந்துள்ளது. பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் இருக்குது. ஈக்குவட்டர் ரீஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து அருகாமையில் இருக்குது. ஏன்னா அந்த கிளைமேட்டாலஜியை பொறுத்தளவில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த பொசிஷனில் இருக்கோம், அது ரொம்ப முக்கியமானது. சூரியனின் செங்குத்து கதிர்களினால் வெப்பநிலையானது ஆண்டு முழுவதும் அதிக அளவில் காணப்படுகிறது. அப்போ சோலார் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டார்ச் லைட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இந்த டார்ச் லைட் எடுத்துகிட்டு ஒரு சுவரில் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அந்த சுவரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் அடிக்கிறீங்கன்னா பக்கத்தில் வந்து அதிக அளவில் இன்டென்சிட்டி இருக்கும். இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன் அதிக அளவில் இருக்கும். கொஞ்சம் அப்படியே பின்னாடி இழுத்துட்டு போகிறீங்கன்னா அந்த இன்டென்சிட்டிங்கிறது கம்மியாகும். ஆனால் அது விரிந்திருக்கக்கூடிய பரப்பளவு பார்த்திங்கன்னா அதிக அளவில் உங்களுக்கு மாறும். அதே மாதிரி தான் இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சூரியனுடைய செங்குத்து கதிர்களினால் வெப்பநிலையானது, டெம்பரேச்சர் ஆண்டு முழுவதும் அதிக அளவில் இருக்குது காணப்படுகிறது. தமிழகம் வெப்பமண்டல காலநிலை மண்டலத்தில் அமைந்திருந்தாலும், அப்போ எக்ஸாமில் இதற்கு முந்தைய குரூப் 2 கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க, தமிழகம் எந்த காலநிலை பகுதியில் இருக்குது, வெப்பமண்டல காலநிலை மண்டலத்தில் அமைந்திருந்தாலும் கிழக்கு கடற்கரை பகுதி வெப்பமண்டல கடல் காலநிலை புரிகிறது. சரிங்களா, ஏன்னா கடற்கரைங்கிறது இந்த இடத்துல முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். கடற்கரைங்கிறது முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். சரியா, அதான் அந்த இடத்துல சொல்ல வர்றாங்க. அடுத்து, இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல் இரண்டும் கடற்கரையோர காலநிலையில் தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற முக்கியமான இம்பாக்டை கிரியேட் பண்ணும். எது இந்தியன் ஓசியனும் அதே மாதிரி பே ஆஃப் பெங்கால் ரெண்டுமே, ஏன்னா சீ பிரீஸ், லேண்ட் பிரீஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்ம படிச்சிருப்போம், அது சம்மந்தமாக இருக்கக்கூடியது. சரியா, கிழக்கு கடற்கரை பகுதியில் வெப்பமண்டல கடல் ஆதிக்க காலநிலையும், அதே வேளையில் மாநிலத்தின் மேற்கு பகுதியில் மலைப்பாங்கான காலநிலையும் நிலவுகிறது. ஏன்னா நம்மளுடைய மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் சைடு ஃபுல்லாகவே மலைப்பாங்கான பகுதின்னு சொல்லக்கூடியது இருக்கும், ஈஸ்டர்ன் சைடு கடற்கரை பகுதிகள். வெஸ்டர்ன் சைடு நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேவா, ஆனால் தமிழகத்தில் மத்திய பகுதிகள், அந்த வெஸ்டர்ன் சைடுக்கும் ஈஸ்டர்ன் சைடுக்கும் நடுத்தர பகுதிகள், மத்திய பகுதிகள் இருக்குல்ல, குறைந்த உயரமும் கடலிலிருந்து விலகியும், கடல்லிருந்து அதிகமான தூரம் இருக்குது. கடல்லிருந்து தூரம் போக போக ஒருவேளை உங்களுக்கு சூறாவளி புயலே ஒன்று வருது. அப்போ மாய்ஸ்டர் கண்டென்ட்டு அது மூவ் ஆகக்கூடிய ரேஷியோவும் கம்மியாகும். ஈரப்பதம், சரிங்களா, ஈரப்பதத்துடைய அளவும் கம்மியாகும் அந்த இடத்துல இருப்பதால் அதிக வெப்பநிலை மற்றும் வறண்ட காலநிலை நிலவுகிறது. எந்தெந்த இடத்துல எந்த வெப்பநிலை, அதாவது நடுத்தர பகுதிகள், சரிங்களா, இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாங்கான காலநிலைன்னு சொல்லக்கூடியதை நம்ம வெஸ்டர்ன் சைடு எடுக்கிறோம். அடுத்து அந்த சைடு ஈஸ்டர்ன் சைடு அந்த இடத்துல பெரிய அளவில் இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. ஆனால் நடுத்தர பகுதிகள், நடுத்தர பகுதியில் பொறுத்தளவில் வறண்ட காலநிலைன்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு நிலவுது.
சூரியனின் செங்குத்து கதிரலின் இடப்பெயர்வால் தமிழகத்தில் பல்வேறு பருவ காலங்கள். ஏன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, இப்போ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறத வந்து இது ஈக்குவட்டார் ரீஜியன், இது ஈக்குவட்டார் ரீஜியன், இந்த ஈக்குவட்டார் ரீஜனுக்கு இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கிறோங்களே. எக்ஸாம்பிள், சூரிய கதிர்கள் எந்த மாதிரி அடிக்கும், நம்ம வந்து இன்க்ளைண்டாக இருக்கும். அது எல்லாமே நம்ம கிளைமேட்டாலஜின்னு சொல்லி இந்தியன் ஜியோகிராஃபியில் நம்ம பார்க்கும்போதும் தெரிஞ்சிருக்கோம். இந்த இன்க்ளைண்டாக நம்ம இருக்கும். அப்போ இன்க்ளைண்டாக இருக்கா ஒரு சைடு என்ன ஆகும், மேலே டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு வர்றது மாதிரி, டிராபிக் ஆஃப் கேன்சர் மேலே இருக்கக்கூடிய கடகரைக்கு வந்து அதிக அளவில் சூரிய ஒளிக்கதிர்கள் வரும். அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிக்கதிர்கள் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு வரும். அப்படியே ரொட்டேஷனில் வரும்பொழுது அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஓகே, அந்த மாதிரி தான் சூரிய கதிர்கள் செங்குத்து கதிர்களின் இடப்பெயர். செங்குத்தாக விழக்கூடியது சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செங்குத்து கதிர்கள் இங்கே விழுவோம், அதுக்கடுத்து கீழே விழுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சரில் பார்த்தீங்கன்னா, அதாவது கடகரேகையில் வந்து சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழுவும். அதற்கு அடுத்து ஒரு 6 மாதங்கள் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும்போது சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் அப்படியே ஈக்குவட்டர் ரீஜனுக்கு வரும். அடுத்து ஈக்குவட்டர் ரீஜனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு வரும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டின் பருவ காலங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் பருவ காலங்கள், பருவ காலத்தை எப்படி பிரிக்கிறாங்க, குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவ காற்று காலம், வடகிழக்கு பருவ காற்று காலம் சொல்லி பிரிக்கிறாங்க. அதிக அளவில் தேர்வுகளை கேட்டிருக்காங்க, தென்மேற்கு பருவ காற்று காலம் எப்போ, வடகிழக்கு பருவ காலம் காற்று எப்போ அப்படின்னு சொல்லி. சரியா? அதில் குளிர்காலத்தை பொறுத்தளவில் ஜனவரி பிப்ரவரி அந்த மாதிரி தான் குளிர்காலம் வருது. கோடைக்காலம் உங்களுக்கே தெரியும், கோடை விடுமுறைனா விடுவாங்க மார்ச் மே அந்த ஒரு காலகட்டத்தில். தென்மேற்கு பருவ காற்று ஜூன் செப்டம்பர், ஜூன் செப்டம்பர், JSSW JSSW ஜூன் செப்டம்பர் சவுத் வெஸ்ட் மான்சூன், ஜூன் செப்டம்பர் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அடுத்து வடகிழக்கு பருவ காற்று காலத்தை பொறுத்தளவில் அக்டோபர் டிசம்பர், வடகிழக்கு பருவ காற்று காலத்தை பொறுத்தளவில் அக்டோபர் டிசம்பர். இதில் தென்மேற்கு பருவ காற்றில் வந்து இந்தியா அதிக அளவில் மழை பெய்யும். இந்தியா அதிகமான மழை எந்த பருவ காற்றில் பெறும்னா தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் தான் பெறும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவில் வடகிழக்கு பருவ காற்றில் தான் சரிங்களா, ரெட் ரீடிங் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், இன்னொரு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா பின்னடையும் பருவ காற்றுன்னு சொல்லுவாங்க, அதில் தான் தமிழகம் அதிகமான மழைப்பொழிவை பெறும். ஓகே, அடுத்து இதில் குளிர்காலத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். குளிர்காலம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சூரியனின் செங்குத்து கதிர்களில் பாருங்கள், சூரிய ஒரு ஒரு வார்த்தையிலே நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரியா? சூரியன் இதற்கு முன்னாடி அந்த டார்ச் லைட் சொன்னால அந்த கான்செப்ட் தான், டார்ச் லைட்டு இப்போ மேலே இப்படி மேலே கொண்டு போகிறீங்க, கீழே கொண்டு போகிறீங்க, டிஸ்டன்ஸை பொறுத்தளவு பின்னாடி இழுத்துட்டு போகிறீங்க, பக்கத்தில் கொண்டு போயில இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி பின்னாடி கொண்டு போயில அந்தோட இன்டென்சிட்டி, ரேடியேஷன் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் பூமத்திய ரேகைக்கும் சரிங்களா, ஈக்குவட்டார் ரீஜனுக்கும் இந்த மாதிரி இருக்குது சரிங்களா, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது ஈக்குவட்டார் ரீஜன் வச்சுக்கிறோங்க, இது ஈக்குவட்டார் ரீஜன் சரிங்களா. பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும், மகர ரேகைனா கீழே இருக்கு, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லுவாங்க, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லுவாங்க. மகர ரேகை இது, பூமத்திய ரேகை இது, பூமத்திய ரேகை என்ன சொல்லியிருக்காங்க, பிப்ரவரி மாதங்களில் சூரியன் செங்குத்து கதிர்கள் பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் செங்குத்து கதிர்கள் விழுகுது சரிங்களா, பிப்ரவரி மாதத்தில் விழுகுது. இக்காலத்தில் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் சாய்வான சூரிய கதிர்களை பெறுகின்றன. ஏன்னா நம்ம இதற்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சரில் தான் நம்ம இருக்கோம், தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். ஈக்குவட்டார் ரீஜனுக்கு மேலே தான் நம்ம இருக்கோம். அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குல்ல, அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் தான் இந்தியாவை 2 பகுதிகளாக பிரிக்குது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்மளுக்கு பிரிக்குது. அதுக்கு கீழே தான் நம்ம தமிழ்நாடுங்கிறது மேலே இருக்குது சரியா, தமிழ்நாடுங்கிறது மேலே இருக்குது. அப்போ இந்த இடத்துல அதிகமான டெம்பரேச்சர் கீழே தான் போகும். அதிக டெம்பரேச்சர் கீழே போனால் சூரியனுடைய சாய்வான ஒளிக்கதிர்கள் மேலே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ரவுண்டாக ஒரு உருளை எடுத்துக்கிறங்க, உருளை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல டார்ச் லைட்டு கீழே அடிக்கிறீங்க. கீழே டார்ச் லைட் இட்டால் இதோடைய இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன், அதோடைய ஒளிங்கிறது மேல் பகுதிக்கு கம்மியாக தான் போகும், ஆனால் கீழ்ப்பகுதிக்கு அதிகமாக போகும். அந்த கான்செப்ட் தான் சொல்ல வர்றாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் சரியா. ஆதலால் இம்மாதங்களில் காலநிலை சற்று குளிராக காணப்படுகிறது. அதனால தான், ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு வெப்பநிலை வரும், அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடை அந்த காலமாக உருவாகும், அதிகமான வெப்பநிலைன்னு சொல்லக்கூடியது உருவாகும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்டென்சிட்டி நம்மளுக்கு கம்மியாக தான், சாய்வான பகுதி, டார்ச் லைட்டில் மேலே தான் இந்த மாதிரி அடிக்கிறீங்க, மேலே தான் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு இன்டென்சிட்டி கிடைக்க போகுது. அதனால் குளிரான காலநிலை தான் அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். தமிழகத்தில் குளிர்கால வெப்பநிலையானது 15 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை மாறுபடுகிறது. நம்மளுடைய குளிர்கால வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸில் ஸ்டார்ட் ஆகி 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மாறுபடுகிறதுன்னு சொல்கிறாங்க. இருந்த போதிலும் மலைவாழிடங்களில் குளிர்கால வெப்பநிலை, மலைவாழிடம் இருக்கும்,
சரிங்களா? ஏன்னா தமிழகத்திலே வந்து நம்ம மேலே போக 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 மலைப்பகுதிகளில் மேலே ஏற 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 பார்த்தீங்கன்னா வெப்ப இயல்பு வீழ்ச்சின்னு சொல்லி படிச்சிருப்போம், லேப்ஸ் ரேட்னு சொல்லி படிச்சிருப்போம். மேலே போக போக 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் போக போக 6.5 டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு கம்மியாகும். கீழே இப்போ கோயம்புத்தூரில் 1 டிகிரி இருக்குன்னா அதை விட 1000 மீட்டர் மேலே போனீங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாகும்னு சொல்லி படிச்சிருப்போம். சரியா? அதான் அதில் சொல்லியிருக்காங்க. இருந்த போதிலும் மலை வாழிடங்களில் குளிர்கால வெப்பநிலையானது சில நேரங்களில் 5 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக உள்ளது. இது ஒரு பாயிண்டாக நீங்கள் படித்து வச்சுக்கணும், சரிங்களா? அப்படியே தனித்தனியாக என்ன கொடுத்துருக்காங்க தனித்தனியாக படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதில் எக்ஸாம்பிளாக தான் என்ன கொடுத்துருக்காங்க, நீலகிரியில் சில பள்ளத்தாக்குகளில் வெப்பம் 0 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகிறதாம். சில பள்ளத்தாக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா நீலகிரியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் 0 டிகிரி செல்சியஸாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்து இக்குறைந்த வெப்பநிலை அடர் மூடுபனி மற்றும் மூடுபனி உருவாக காரணமாயிருது. உங்களுக்கே தெரியும், சரிங்களா? இப்போவே நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கிறீங்களே, ஒரு மழை அதிக அளவில் மழை பெய்யுது, இல்லை சாதாரணமாக மழை பெஞ்சாலுமே, இல்லை காலை நேரத்தில் நீங்கள் போனாலும் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு போகுதுன்னு வச்சுக்கிறீங்களே, நீங்கள் பிரிட்ஜில் ஏறும்பொழுது பிரிட்ஜில் இருக்கக்கூடிய மேற்பகுதி வந்து உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? மூடுபனி மாதிரி ஸ்மாக்னு சொல்லக்கூடியது உருவாயும். இந்த இடத்துல பாருங்கள், குறைந்த வெப்பநிலை அடர் மூடுபனி மற்றும் மூடுபனி உருவாக காரணமாகிறது. சரியா? இப்பருவத்தில் வறண்ட வானிலையே நிலவுகிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வறண்ட வானிலை தான் நம்மளுக்கு நிலவக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வெப்ப சலனம் மலைப்பொழிவுன்னு சொல்லக்கூடியதும் கிடைக்காது. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க, அதிக அளவில் வெப்பம் இருந்துச்சுன்னா அந்த வெப்பத்தினால ஆவியாதல் ப்ராசஸ், எவாப்ரேஷன் ப்ராசஸ் நடந்து அதன் காரணமாக மலைப்பொழிவு வரும். அதான் வெப்பசலனம், கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. தமிழகத்தில் அதிக வெப்பநிலை காரணமாக இன்று ஆங்காங்கே வெப்பசலனம் மலைப்பொழிவு பெய்ததற்கு வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி வானிலை அறிக்கையெல்லாம் படிச்சிருப்போம்ல. ரைட். அடுத்து கோடைக்காலம் சொல்லக்கூடியது, குளிர்காலம் பார்த்தாச்சு, அடுத்து கோடை காலம், சரியா? சம்மர் சீசன் சொல்லக்கூடியது பார்க்குறோம். சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வு. அப்போ இதற்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், சூரியன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, சூரியன் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து ஈக்குவட்டர் ரீஜியன், சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர், மேலே இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கடகரேகை, கீழே வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், கீழே இருக்கக்கூடியது மகர ரேகை. இதற்கு முன்னாடி என்ன சொன்னோம், கீழே இருக்குன்னு சொன்னேன், பிப்ரவரி மாதத்தில் வந்து சூரியனின் செங்குத்து கிரகங்கள் கீழே இருக்குது. அப்போ இது எர்த்து வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது, சூரியனை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. அப்போ சூரியனுடைய அந்த செங்குத்து கிரகங்கள் அப்படியே மாறி 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 இந்த ஈக்குவட்டர் ரீஜனுக்கு போகும். ஈக்குவட்டர் ரீஜனை தாண்டி அடுத்து டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு போகும், டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு போகும். அதான் அதில் சொல்ல வந்திருக்காங்க. சரியா? சூரியனின் வடக்கு நோக்கிய பாருங்கள், நார்த் சைடு மூவ்மெண்ட் ஆகுது. அதான் சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வு மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நிகழ்வதால் சூரியனின் செங்குத்து கதிரானது தென்னிந்தியாவில் விழுகிறது. அப்போ சூரியன் செங்குத்து கதிர்கள் சவுத் இந்தியாவில் கண்டிப்பாக, ஏன்னா மேலே போக போக சவுத் இந்தியான்னு சொல்லக்கிற ஈக்குவேட் ரீஜனுக்கு மேலே இருக்கும், டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே இருக்கும். புரியுதா? டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே இருக்கும், ஈக்குவேட் ரீஜனுக்கு மேலே இருக்கும். சரியா? அப்போ நம்ம மேலே போக போக நம்ம அதுலேயும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், தென்னிந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் ஆகும். இந்தியா புறத்தில் தென்னிந்தியாவில் தானே போகும், கீழேருந்து போக போக விழுகிறது. ஆகையால் பூமத்திய ரேகையிலிருந்து வெப்பநிலையானது படிப்படியாக அதிகரித்தது, சரிங்களா? நீங்கள் இப்போ ஒரு டார்ச் லைட்டு அந்த ஒரு உருளை எடுத்துக்கிட்டு அடிக்கிறீங்க, ஒரு பால் எடுத்துக்கிறங்க, பாலில் கீழே அடிச்சுட்டு அப்படியே மேலே 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 கொண்டு போகிறீங்க. அப்போ மேலே கொண்டு போகல, கரெக்டாக நடுவில் இருக்கக்கூடிய சர்க்கிள் மாதிரி இருக்கும்ல, ஒரு பந்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கிள் மாதிரி இருக்கும்ல, அந்த பந்து அதான் பூமத்திய ரேகை. அந்த பகுதி வெப்பநிலை அதிகமாகும், அதற்கடுத்து மேலே கொண்டு போயில வெப்பநிலை அடுத்து அதிகமாகும். அதான் அதில் சொல்ல வர்றாங்க. தமிழகம் கடகரேகைக்கு தென்பகுதியில் அமைந்திருப்பதால், நான் சொன்ன கான்செப்ட் தான், டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு தென்பகுதியில் அமைந்திருப்பதால் அதிக வெப்பநிலையை பெறுகின்றது. பொதுவாக வெப்பநிலையானது 30 டிகிரி செல்சியஸிலிருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரை வேறுபடுகிறது. அப்போ இதற்கு முன்னாடி குளிர்காலம் 10-15 அந்த மாதிரி பார்த்தோம்ல, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, கோடை காலத்தில் எவ்வளோ டிகிரி செல்சியஸ்லேருந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 30 டிகிரி செல்சியஸிலிருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேறுபடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்பருவத்தில் குறிப்பாக மே மாதத்தில் தமிழகத்தின் தென்பகுதி, அந்த காலம் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் மே மாதம் நம்மளுக்கு கோடை காலம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மே மாதத்தில் தமிழகத்தின் தென்பகுதி முன் பருவமழை மூலமும் வெப்பசலனம் மூலமும், இந்த வெப்பசலனம்ங்கிறது ரொம்ப முக்கியம், வெப்பசலனா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், என்ன சொல்லுவாங்க, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், அதிக அளவில் வெப்பம் ஒரு இடத்துல விழுதுன்னு வச்சுக்கிறோங்களேன், அந்த இடத்துல அதிகமான வெப்பம் விழுந்து அந்த இடத்துல வெப்பநிலை காரணமாக அதிக எவாப்ரேஷன் ப்ராசஸ் உருவாகும். அப்போ வாயு மூலக்கூறுகள் எல்லாம் மேலே போக 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 மேலே ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகும், கீழே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அப்போ மேலே இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகள் மாய்ஸ்டர் கண்டென்ட், அங்கே இருக்கக்கூடிய ரிவர் அதில் இருந்தால் மாய்ஸ்டர் கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அந்த இன்டென்சேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடியது நடக்கும். சரியா? அந்த அதற்கப்புறம் நம்மளுக்கு மலைப்பொழிவுன்னு சொல்லக்கூடியது, அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வெப்பசலனம் மலைப்பொழிவு. இங்கே வானிலை அறிக்கையை பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி மலைப்பொழிவுனா நம்மளுக்கு அப்பப்போ வரும்ல மழை, எப்பப்போ வரும்ல, அதான் வெப்பசலனம் மலைப்பொழிவுன்னு சொல்லுவாங்க. ரைட்.
அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று காலம், சரியா மொத்தம் நாலு சொல்லியிருந்தோம், அதில் ஒன்று பார்த்துட்டோம் குளிர்காலம் பார்த்துட்டோம், அடுத்து கோடை காலம் பார்த்துட்டோம், அடுத்து இருக்கக்கூடியது தென்மேற்கு பருவக்காற்று காலம். தென்மேற்கு பருவக்காற்று காலம் மார்ச் முதல் மே மாதம் வரை சூரியனின் செங்குத்து கதிர்களால் வட இந்தியாவில் நிலப்பரப்பு, சரிங்களா, மார்ச்சுக்குள்ள மேல இருந்து, சரிங்களா, மார்ச் முதல் மே மாதம் வரை சூரியனின் செங்குத்து கதிர்கள் வட இந்தியா நிலப்பரப்பு அதிக வெப்பத்தை அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியாவில் பிடிக்குது, சவுத் இந்தியாவில் நம்மளுக்கு பிடிக்கல, கோடை காலம் உருவாது, அடுத்து அப்படியே மேலே மேலே போகுது. எங்கே போகுது? நார்த் இந்தியாவுக்கு போகுது. வட இந்திய நிலப்பரப்பு அதிக வெப்பத்தை பெறுகிறது, இதனால் வட இந்திய பகுதியில் குறைந்த அழுத்தம் உருவாகிறது. அப்போ லோ ப்ரெஷர் என்ன காரணத்தினால குறைந்த அழுத்தம் உருவாகுது? இதுதான் ரொம்ப நான் அந்த இடத்துல சொன்னேன். இப்போ இந்தியா எடுத்துக்கிறேங்க, சரியா, அந்த இடத்துல நான் இந்தியா போகிறேன், நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கிறேன், சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, சூரியனோட செங்குத்து கதிர்கள் மேல் நோக்கி போயிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு சவுத் இந்தியாவில் அட்டாக், சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு விழுவுதா, அடுத்து மேலே போகும்போது இங்கே அதிக அளவில் வெப்பநிலை உருவானுச்சுன்னு வச்சுக்கிறேங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, கீழே தரை நிலப்பரப்பு அதிக அளவில் வெப்பம் வந்து அந்த வெப்பநிலை காரணமாக எவாப்ரேஷன் ப்ராசஸ், சரிங்களா, ரொம்ப முக்கியம். கீழே இருக்கக்கூடிய எல்லாமே வாயு மூலக்கூறுகள் மேலே போகும். அப்போ மேலே வாயு மூலக்கூறுகள் போயிடுச்சுன்னா மேலே ஹை ப்ரெஷர் உருவாகும், கீழே லோ ப்ரெஷர் உருவாகும், கீழே லோ ப்ரெஷர் உருவாகும், சரியா, ரொம்ப முக்கியமானது, சரியா. அப்போ கீழே லோ ப்ரெஷர் உருவானுச்சுன்னா அந்த இடத்துல ராஜஸ்தான் குஜராத் இதெல்லாம் லோ ப்ரெஷர் உருவானுச்சுன்னா ஹை ப்ரெஷர்னு சொல்லக்கூடியது கடலில் உருவாகும். அப்போ ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷரை நோக்கி வரும், ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி வரும், அது அங்கே இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கண்ட நீரில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு வருது, அதனால் நம்மளுக்கு மழை கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், ஓகேவா. இச்சமயத்தில் காற்றானது அதிக காற்றழுத்தம் உள்ள இந்திய பெருங்கடலிருந்து, நான் இப்போ சொன்ன கான்செப்ட் அடுத்து அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இச்சமயத்தில் காற்றானது அதிக காற்றழுத்தம் உள்ள, அதிக அளவில் ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகும், சரிங்களா. நீர்ப்பரப்பில் நிலப்பரப்பு மாதிரி கிடையாது, நீர்ப்பரப்புங்கிறது வந்து அதிக அளவில் டெம்பரேச்சரை வித் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம், டெம்பரேச்சரை வித் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அப்போ டெம்பரேச்சரை வித் ஸ்டாண்ட் பண்ணி ஒன்று ஹீட் ஆகுது, தண்ணி வந்து ஹீட் ஆகுது, ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுவும் எவாப்ரேஷன் ப்ராசஸ் ஆகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர், அந்த லோ ப்ரெஷரை சுற்றி ஹை ப்ரெஷர் உருவாகும். இந்த சுற்றி உருவாகக்கூடிய சூறாவளி இருக்கலாம், அப்படி உருவாகக்கூடியதான் பார்த்தீங்கன்னா சூறாவளின்னு சொல்கிறாங்க. அந்த ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷரை நோக்கி வருது, புரியுதா? அதான் அதில் சொல்லியிருக்காங்க பாருங்க. இச்சமயத்தில் அதை எரேஸ் பண்ணிக்கிறேன், ரைட். இப்போ இச்சமயத்தில் காற்றானது அதிக காற்றழுத்தம், அதிக காற்றழுத்தம் உள்ள இந்திய பெருங்கடலிருந்து வடக்கு நோக்கி வீசுகிறது. அடுத்து இது தென்மேற்கு பருவக்காற்று உருவாக காரணமாயிருது. இந்த காலத்தினால தான் தென்மேற்கு பருவக்காற்று, சவுத் வெஸ்ட், சவுத்தில் வெஸ்டர்ன் சைடு இருந்து காற்று வருது, அதனால் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பருவத்தில் அரபிக்கடலிருந்து வீசும் தென்மேற்கு பருவக்காற்று, பாருங்கள் இந்த எரேவியன்ஸிலிருந்து வருதுன்னு சொன்னால், அரபிக்கடலிருந்து வீசக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றின் மலை மறைவு பிரதேசத்தில் தமிழ்நாடு அமைந்துள்ளதால் மிக குறைவான மழைப்பொழிவு பெறுகிறது. என்ன ஒரு காரணம்னா, இந்த இடத்துல வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. அப்போ மலைப்பகுதிகள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம், மலைப்பகுதிகள் இந்த மாதிரி இருக்கு, சரிங்களா. நீங்கள் கிராஸாக பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும், மலைப்பகுதிகள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கணும். அப்போ இங்கேருந்து குளிர்ந்த காற்று இப்படி வரும்பொழுது இந்த மலையில் பட்டு மேலே ஏறுது, மலையில் பட்டு மேலே ஏறுது. அப்போ மேலே போக 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 டெம்பரேச்சர் கம்மியாகும், லேப்ஸ் ரேட்டு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ டெம்பரேச்சர் கம்மியாகுது, ப்ரெஷர் அதிகமாகுது, வாயு மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்று சேருது, அந்த அதிக அளவில் வெயிட்டானது அதனால் தாக்கு பிடிக்க முடியாது, சரிங்களா. தாக்கு பிடிக்காதனால மறுபடியும் என்ன ஆகுது, அங்கேயே கேரளாவுக்கு அதிகமான மலைப்பொழிவு இன்னன்ஸ் ஆகி கீழே மலைப்பொழிவாக கிடைக்குது. அதற்கு அடுத்து இந்த மலையை தாண்டி இங்கிட்டு கீழே வரையில கீழே இறங்குதா, கீழே இறங்க இறங்க ஹை டெம்பரேச்சர் உருவாகும். அதிக அளவில் டெம்பரேச்சர்னா வாயு மூலக்கூறுகள் எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும், சரிங்களா. விரிவடைஞ்சுன்னா அந்த இடத்துல மலையே கிடைக்காது, சாரல் மட்டும்தான் அடிக்கும். தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் தான் சாரல் அடிக்கணும் பாடல் கூட வந்திருக்கா, இதே மாதிரி தான் அது வரும், ஓகேவா. இதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்தினால தென்மேற்கு பருவக்காற்றின் போது தமிழகத்துக்கு மழை கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஓகேவா. மலை மறைவு பிரதேசம், சரியா, அமைந்துள்ளதால் மிக குறைவான மழைப்பொழிவையே பெறுகிறது. இப்பருவத்தின் மழைப்பதிவு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி குறைகிறது, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. மேற்கு சைடு அதிகமாக இருக்குது, கேரளா சைடு அதிகமாக இருக்கும். அப்படியே ஈஸ்டர்ன் சைடு போக 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 மாய்ஸ்டர் கன்டென்ட்டும் கம்மியாகும், அதே மாதிரி ப்ரெஷர்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல மாறுபடும், சரியா. மலைமறிவு பிரதேசம் சொல்லக்கூடிய இடத்துல கீழே இறங்குது, கீழே இறங்கினா அந்த இடத்துல ப்ரெஷர் அந்த இடத்துல நம்மளுக்கு மாறுபடும், சரியா, கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து பருவத்தில் மலைப்பதிவு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி குறைகிறது. கோயம்புத்தூர் பீடபூமி சராசரியாக 50 சென்டிமீட்டர் மலையை பெறுகிறது. அந்த இடத்துல பீடபூமி சம்மந்தமாக பார்த்ததற்கு முன்னாடி, கோயம்புத்தூர் பீடபூமி அப்படின்னா பார்த்துருந்தோம்ல, அந்த கோயம்புத்தூர் பீடபூமி பகுதிகள் சராசரியாக 50 சென்டிமீட்டர் மழையை பெறுகிறது. எனினும் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்கள் 50 முதல் 100 சென்டிமீட்டர் வரை மழையை பெறுகிறது. அப்போ ஒருவேளை அது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், ஒருவேளை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். மலைப்பகுதி வந்து தென்மேற்கு பருவக்காற்றின் போது கோயம்புத்தூர் பீடபூமியில் எவ்வளவு பெறுகிறது
50 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, அதுக்கடுத்து தென் மாவட்டங்களான கன்னியாகுமரியில், திருநெல்வேலியில், நீலகிரி மாவட்டங்கள் 50 லிருந்து 100 சென்டிமீட்டர் வரை மழையை பெறுகின்றன. இது ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா கரெக்டாக தப்பான்னு சொல்லி மழை கேட்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து மாநிலத்தின் கிழக்கு பகுதிகள் மிக குறைவான மழை, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதிகள் ரொம்ப குறைவாக தான் மழையை பெறும். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று, நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லக்கூடியது, அது சொல்லுவாங்க நார்த் ஈஸ்ட் மான்சூன், பின்னடையும் பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. சரியா? தென்மேற்கு பருவக்காற்று ரெண்டு பிரான்ச்சாக பிரியும், ஒன்று அரேபியன் சி, இன்னொன்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். அந்த ரெண்டு பிரான்ச்சாக பிரிஞ்சு இங்கேருந்து மேலே போகுது, பே ஆஃப் பெங்கால் இருக்கக்கூடிய மாசுன்னு எடுக்குது, அங்கே இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் மறுபடிக்கும் ஏறுது, இமயமலைகளால் தடுக்கப்பட்டு மறுபடிக்கும் அங்கே இருக்கக்கூடிய ட்ரேட் வெண்ட், சரிங்களா, அதர் காண்டினென்ட்லேருந்து வரக்கூடிய ட்ரேட் வெண்டு மறுபடிக்கும் இந்த சைடு ரிப்பீட்டாக வருது, சரிங்களா, ரிவர்ஸாக வருது, அதான் பின்னடையும் பருவக்காற்றுன்னு சொல்கிறாங்க. பின்னாடி வருது, அந்த இடத்துல வரும்பொழுது மறுபடியும் பே ஆஃப் பெங்கால் இருக்கக்கூடிய மாசுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம தமிழகம் ஆந்திராவுக்கும் அதிக மழைப்பொழிவு கொடுக்கும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்தின் முதல் பாதி வரை நீடிக்கிறது. டிசம்பர் மாதத்தில் இப்போ தமிழகத்துலனா அடிக்கடி இப்போ அந்த டிசம்பர் நவம்பர் டிசம்பர் நேரத்தில் தான் சென்னையிலனா அதிக அளவில் வெள்ளம்னா வரும், பார்த்துருப்போம்ல. மத்திய ஆசியா மற்றும் வட இந்திய பகுதிகளில் உருவாகும் அதிக அழுத்தம், சரிங்களா, மத்திய சென்ட்ரல் ஏசியா அதே மாதிரி வட இந்திய பகுதியில் உருவாகக்கூடிய ஹை ப்ரெஷர் அதிக அழுத்தம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாக காரணமாகிறது. இப்பருவத்தில் கடகரேகையிலிருந்து மகர ரேகைக்கு செல்வதால் வெப்பநிலை மற்றும் காற்றழுத்தத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா கடகரேகையிலேருந்து மகரை மேலேருந்து மறுபடியும் கீழே வருது, புரியுதா, கீழேருந்து மேலே போயிட்டே இருந்துச்சுல, மறுபடியும் மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது, சரிங்களா. சூரியன் நகராது, நம்ம தான் எர்த்து தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, அதாவது கரெக்டாக டில்ட்டாகி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, டில்ட்டாகி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கல, நடுவில் எர்த்துருக்கு, இந்த இடத்துல படும்பொழுது பார்த்திங்கன்னா கீழே படுது, இதே இப்படி வருது, இங்கே படும்பொழுது பார்த்திங்கன்னா மேலே படும், அவ்வளோதான். சரியா? இதனால் வட இந்தியாவிலிருந்து வங்கக்கடலை நோக்கி காற்று வீசுகிறது. இக்காற்று கொரியாலிசிஸ் விசை காரணமாக, கொரியாலிசிஸ் ஃபோர்ஸஸ் டியூ டு த ரொட்டேஷனல் ஃபோர்ஸஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரொட்டேஷனல் ஆஃப் எர்த்துன்னு சொல்லுவாங்க, பூமியின் சுழற்சி காரணமாக ஒரு விசை உருவாகக்கூடியதே பார்த்தீங்கன்னா கொரியாலிசிஸ் விசைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. பூமி சுத்துதில் இதெல்லாம் வந்து ராட்டினத்தை வச்சு நீங்கள் படிக்கலாம். ராட்டினம் நீங்கள் எல்லோரும் உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு பால் தூக்கி போடுறீங்க, அது நல்லா ஓய்வில் இருக்கும்போது தூக்கிப்பட்டா அடுத்த பொசிஷனுக்கு போகும், இதே நல்லா சுற்றுறீங்கன்னு வச்சுக்கிறீங்களே ஒரு பொசிஷனுக்கு தூக்கி போறீங்கன்னா அது வெளியில் நோக்கி போகும், சரியா, அதுதான் கொரியாலிசிஸ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. பூமியின் சுழற்சியால் ஏற்படும் விசை, திசை விளக்கப்பட்டு வடகிழக்கு திசையிலிருந்து வீசுகிறது, ஆகால் இக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று என்று அழைக்கப்படுகிறது. வடகிழக்கு பருவக்காற்றானது திரும்பி வரும் தென்மேற்கு பருவக்காற்றின் ஒரு பகுதியால் தான் இக்காற்றை பின்னடையும் பருவக்காற்று, மேலே போயிட்டு அதுதான் மறுபடியும் ரிட்டர்ன் வருது, அதனால தான் என்ன சொல்கிறாங்க பின்னடையும் பருவக்காற்றுன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்பருவக்காற்று தமிழ்நாட்டின் மழைக்காலம், இதுதான் தமிழ்நாட்டுக்கான மழைக்காலம் தரக்கூடியது வடகிழக்கு பருவக்காற்று தான். தமிழ்நாட்டின் வருடாந்திர மழையளவில் 48% இப்பருவத்தில் கிடைக்கிறது, 48% பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவக்காற்று தான் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்பருவத்தில் கடற்கரை மாவட்டங்கள் 60% உள் மாவட்டங்கள் 40 முதல் 50% வரையிலான வருடாந்திர மழையையும் பெறுகின்றன. கடற்கரை மாவட்டங்கள் எவ்வளோ சதவீதம் நம்மளுக்கு மழை கிடைக்குது, 60% அந்த இடத்துல மழை கிடைக்குது. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்குது, 40 முதல் 50% வரையிலான வருடாந்திர மழை, அதிக அளவில் வடகிழக்கு பருவக்காற்றில் தான் தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்குது. பொதுவாக இப்பருவத்தில் வெப்பமண்டல சூறாவளிகள் உருவாகின்றன, இப்பருவத்தில் வெப்பமண்டல சூறாவளிகள்னு சொல்லக்கூடியது உருவாகுது. இந்த காலகட்டத்திலாம் வங்கக்கடலில் உருவாகின்ற சூறாவளிகள் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மிக கனத்த மழையை தோற்றுவிக்கின்றன. வங்கக்கடலில் சூறாவளி உருவாகுது, சரிங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க வங்கக்கடலின் ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில், 50 கிலோமீட்டர் தொலைவில், 80 கிலோமீட்டர் தொலைவில் சூறாவளி உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் மிக கனத்த மழையை தோற்றுவிக்கின்றன. தமிழ்நாட்டின் 50% மழை வெப்பமண்டல சூறாவளி மூலம் கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்பமண்டல சூறாவளி மூலமே நம்மளுக்கு 50% மழைப்பொழிவு கிடைக்கிறது. ரைட், இப்பருவத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகள் 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரை மழையை பெறுகின்றன. கிழக்கு ஈஸ்டல் கோஸ்டல் பிளைன்ஸ் இருக்குல்ல, அந்த கடற்கரை பகுதிகள் ஃபுல்லாகவே அதிக அளவில் மழைப்பொழிவு கிடைக்கும். அதிக அளவில் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் டிசாஸ்டரே அதிக அளவில் ஏற்படும். இந்த வடகிழக்கு பருவக்காற்று காலகட்டத்தில் கடற்கரை பகுதியில் நிறைய டிசாஸ்டரே ஏற்படும். 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரை மழையை பெறுகின்றன. மத்திய மற்றும் வடமேற்கு தமிழகம் 50 முதல் 100 சென்டிமீட்டர் வரை மழையை பெறுகிறது. மத்திய அதே மாதிரி வடமேற்கு நார்த் வெஸ்ட் சைடு இருக்கக்கூடிய தமிழக பகுதி 50 முதல் 100 சென்டிமீட்டர் வரை மழையை பெறுகின்றன. இச்சூறாவளி காற்றுகள் சில நேரங்களில் பயிர்கள் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பெருத்த சதம், நான் அப்போ தான் சொன்னேன் டிசாஸ்டர் ஏற்படுத்துகிற அளவுக்கு இது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். டிசாஸ்டர் ஏற்படுத்துகிற அளவுக்கு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து கதிர இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும், மழை அதிக அளவில் பெஞ்சிட்டு போயிடும், தண்ணிக்குள்ளே போட்டு அறுக்கிற மாதிரி இருக்கும், பாதி வீட்டுக்கு கூட வந்து சேராது. அடுத்து வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்ன கல்லார், உங்களுக்கு தெரியுமா, பாக்ஸ் கரண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்ன கல்லார்
தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாக இருக்குது. தமிழ்நாட்டில் அதிக மழை பெறக்கூடிய பகுதி அது சின்ன கல்லார் வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்குது. இந்தியாவின் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதியாகவும் இது இருக்குது. சின்ன கல்லார் பொறுத்தவரை மூசின்றோம் சிறபுஞ்சி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன கல்லார்ன்னு சொல்லக்கூடிய பகுதி நம்மளுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பருவகாலம் கிளைமேட் ரிலேட்டடாக பார்த்தோம். கோடைக்காலம் எப்படி நம்மளுக்கு உருவாகுது, குளிர்காலம் சொல்லக்கூடியது எப்படி உருவாகுது, சூரிய ஒளிக்கதிர்களுடைய தாக்கம் என்ன ஏற்படுது, தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம், சரியா இது எந்த காரணத்தினால் உருவாகுது, இதனுடைய தாக்கம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் என்ன, இந்திய அளவில் தென்மேற்கு பருவக்காற்று தனியாக படிக்கணும், அதே மாதிரி இந்திய அளவில் வடகிழக்கு பருவக்காற்று தனியாக படிக்கணும், அது தமிழகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் சொல்லக்கூடிய தனியாக படிக்கணும். ஓகேவா? இதே போன்று நம்ம இதனுடைய தொடர்ச்சியை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.